ஆ கைஸ், இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் கல்பாக்கம். இப்போ நம்ம எஸ் அகாடமியில் வந்து பார்த்தோன்னா பிரத்யேகமான ஒரு ஃபுல் மாதிரி தேர்வு, சப் இன்ஸ்பெக்டருக்கான ஃபுல் மாதிரி தேர்வு வந்து நடந்துச்சு. அது 80 ஜிகே மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நம்ம எஸ் அகாடமியில் தனியாக வந்து பார்த்தோன்னா முன்னாடி வந்து எஸ்ஐ 2022 வந்து நடந்த சப் இன்ஸ்பெக்டரில் எக்ஸாம் கிளியர் ஆகி ஃபிசிக்கல் வந்து விட்டவங்க, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து தனியாக வந்து கிளாஸஸ் எதுவும் போவேணாம், அவங்க வந்து டெஸ்ட் பேட்சஸ் அட்டன் பண்ணி நான் வந்து டேரெக்டாக ஃபிசிக்கல் கொஞ்சம் அன்ஃபிட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே அவங்க என்ன பண்ணுறோம், நம்ம தனியாக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்தோன்னா அங்கே டீம் யூஎஸ்ஆர்பியில் நடத்தப்படுற சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு எப்படி நடக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து பார்த்தோன்னா 2 டேஸ்க்கு ஒன்ஸு சப் இன்ஸ்பெக்டர் ஃபுல் மாதிரி தேர்வு நடக்கும். அது இல்லாமல் சிலபஸ் வைஸ் தேர்வும் உங்களுக்கு நடக்கும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு காலையிலையும் மாலையிலையும் வந்து பார்த்தோன்னா ரெண்டு வேளை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலும் நடக்கும். ஸோ அதுக்கான அட்மிஷன்ஸும் போயிட்டுருக்கு. அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தோன்னா நவம்பர் 6ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அது இல்லாமல் வந்து இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் இருக்குது, ஃபுட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஏர்லியாக வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம், ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து எஜுகேஷனும் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு ஜிகேல வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கொஸ்டின் நம்ம ஒரு 80 கொஸ்டின் நம்ம கிட்ட பார்க்கலாம், ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா நம்ம எஸ் அகாடமியிலே நடத்தப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஃபுல் மாதிரி தேர்வு இங்கே நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 140 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 80 கொஸ்டின் மட்டும் வந்து பார்த்தோன்னா ஜிகே இருக்கும் எப்பவுமே. ஸோ அந்த 80 ஜிகே மட்டும் நம்ம பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தோன்னா மெயினாக கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினே ஒரு கரண்ட் அஃபேர்ஸு, என்னென்னா தற்போது உள்ள செம்மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை, ஓகேங்களா? தற்போது உள்ள செம்மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளோ, தற்போது உள்ள செம்மொழிகளுடைய எண்ணிக்கையை வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எத்தனை மொழிகள் இருக்குன்னா 11 மொழிகள் இருக்குது, ஓகேங்களா? மொத்தமாக வந்து பார்த்தோன்னா 11 மொழிகள் இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தோன்னா செம்மொழிகள் வந்து மொத்தம் வந்து 11 மொழிகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், உலோகங்களை பற்றி தவறான விருப்பத்தை கண்டறியவும், ஓகேங்களா? உலோகங்களை பற்றிய தவறான விருப்பத்தை கண்டறியதுன்னு பார்த்தோன்னா அலுமினியம் தான் வந்து பார்த்தோன்னா தவறானது, ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின், மீதி எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சல்பர் வந்து பார்த்தோன்னா அது வேறு, ஓகேங்களா? இது மட்டும்தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு ரைட். இந்தியாவில் ஆங்கிலேயர் கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது? ஆங்கிலேயர் கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா சார்லஸ் புக் வந்து பார்த்தோன்னா 1854 தான் வந்து பார்த்தோன்னா ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது, ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் விளையாட்டிற்கு இடஒதுக்கீடு செய்த முதல் ஐஐடி எது, ஓகேங்களா? ஐஐடியில் நிறைய இருக்குது. ஸோ அதில் முதல் ஐஐடி எது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ஐஐடி வந்து பார்த்தோன்னா ஐஐடி மெட்ராஸ், ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தோன்னா விளையாட்டுக்குன்னு வந்து பார்த்தோன்னா இடஒதுக்கீடு வந்து செஞ்ச முதல் ஒரு ஐஐடி வந்து பார்த்தோன்னா அதுதான் ஐஐடி, ஓகேங்களா? செகண்ட், சென்னை மெட்ராஸ் ஐஐடி தான், ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், அஞ்சாவது கொஸ்டின், முதன் முதலில் முழுமையாக பதப்படுத்தப்பட்ட செயற்கை இழை எது அப்படின்னு பார்த்தோம்னா நைலான், ஓகேங்களா? நைலான் தான் வந்து பார்த்தோன்னா முதன் முதலாக பயன்படுத்தப்பட்ட செயற்கை இழை. அடுத்தது ஆறாவது கொஸ்டின், குடியரசு துணைத்தலைவர் அப்பதவியினால் மாநிலங்களவை அலுவல் வழி தலைவர் என்று கூறும் அரசியலமைப்பு எது, ஓகேங்களா? மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் என்று கூறும் அரசியலமைப்பு சரத்தல் வந்து பார்த்தீங்கன்னா 64 பி தான் அது கரெக்டான ஆன்சர். அடுத்து ஏழாவது கொஸ்டின், வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது கேட்டோம்னா ஆப்ஷன் டி மூங்கில். மூங்கில் தான் வந்து பார்த்தோன்னா அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம். அடுத்து எட்டாவது கொஸ்டின், வைரத்தின் ஒளிவிலகல் எண் எது, ஓகேங்களா? வைரத்தினுடைய ஒளிவிலகல் எண் எதுன்னு கேட்டோம்னா ஆப்ஷன் டி வந்து பார்த்தோன்னா 2.41, ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தோன்னா வைரத்தின் ஒளிவிலகல் எண். அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், அணிசேரா இயக்கத்தின் 19வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது, 19வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதுவும் வந்து பார்த்தோன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இது வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி வந்து பார்த்தோன்னா
கம்பாலா ஓகேங்களா. கம்பாலால தான் வந்து பார்த்தோன்னா 19வது உச்சி மாநாடு வந்து பார்த்தோன்னா நடைபெற்றது, அனிசரா உச்சி மாநாடு நடைபெற்றது. அடுத்து 10வது குஷின், தீண்டத்தகாதவர்களின் கோயில் நுழைவுக்காக குரல் எழுப்ப அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட அமைப்பு எது ஓகேங்களா. அதாவது அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட அமைப்பு வந்து பார்த்தோன்னா ஆத்மநாத சபை, ஆத்மநாத சபை ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 11வது குவெஸ்சன், சோப்பின் தூய்மையாக்கியாகவும் கடிநீரை மின்னீராகவும் பயன்படுத்துவது எது ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடிநீரை மின்னீராக பயன்படுத்துவதாக சோப்பில் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. அடுத்து 12வது குவெஸ்சன், தாது பற்றாக்குறை நோய்களுக்கு எது வந்து பொருந்தது, எந்தெந்த தாதுகளால் வந்து என்னென்ன நோயெல்லாம் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கால்சியம்னால வந்து பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா ரிக்கட்ஸ் ஓகேங்களா. செகண்ட் தான் ஆன்சர் பாஸ்பரஸ் வந்து பார்த்தோம்னா ஆஸ்டிமோலோபியா மலேசியா ஓகேங்களா. ஆஸ்டிமோலோபியா ஓகேங்களா. இதுதான் வந்து இது வந்து செகண்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அயோடின் வந்து பார்த்தோம்னா என்னன்னா கிரிட்டிசிசம் ஓகேங்களா. கிரிட்டினிசம் அயோடின். அதுக்கப்புறம் இரும்பு வந்து பார்த்தோன்னா ரத்த சோகை ஓகேங்களா. அப்படி இது எல்லாம் இது வந்து கரெக்டாக இருக்குன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்கு ரைட். அடுத்து 13வது குவெஸ்சன், இந்தியாவில் COVID-19 சிகிச்சைக்கான ஊசி இல்லாத முதல் தடுப்பூசி எது ஓகேங்களா. இதில் எது வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் தயாரிக்காத ஊசி அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி சைக்கோ டி ஓகேங்களா. சைக்கோ டி இதுதான் வந்து பார்த்தோன்னா கரெக்டான ஆன்சர். 14வது குவெஸ்சன், இரும்பின் தாதுவினால் பொருந்தாத ஒன்றை கண்டுகிடுங்க ஓகேங்களா. இரும்பு தாதுனால் பொருந்தாத ஒன்று எதுன்னு கேட்டோம்னா ஆப்ஷன் டி வந்து பார்த்தோன்னா டெலோரைட் தான் வந்து பார்த்தோன்னா இரும்பின் தாதுவின் பொருந்தாதது ஓகேங்களா. அடுத்து 15வது குவெஸ்சன், தீக்குச்சியின் தலைப்பகுதியில் காணப்படும் வேதிப்பொருள் எது ஓகேங்களா. தீக்குச்சியின் தலைப்பகுதியில் காணப்படுற வேதிப்பொருள் எதுன்னு கேட்டோம்னா ஆப்ஷன் பி தான் இதுதான கரெக்டான ஆன்சர். அதுதான் பொட்டாசியம் குளோரைட். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைட் ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தோன்னா தீக்குச்சியின் தலைப்பகுதியில் காணப்படும் வேதிப்பொருட்கள் ஓகேங்களா. அப்போ சிவப்பு பாஸ்பரஸ் எங்கே இருக்குன்னா அதோடைய பக்கவாட்டில் இருக்குது ஓகேங்களா. அதுதான் வந்து சிவப்பு பாஸ்பரஸ். அடுத்து 16வது குவெஸ்சன், 16வது பார்த்தோன்னா உடலின் பிற பாகத்திலிருந்து இதயத்திற்கு ரத்தத்தை கொண்டு வருவது எது ஓகேங்களா. உடலிருந்து பிற பாகத்திலிருந்து ரத்தத்தை வந்து எது கொண்டு வருதுன்னு பார்த்தோம்னா சிறை. ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தோம்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. 17வது குவெஸ்சன், இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் நிலையம் எந்த நகரத்தில் நிறுவப்பட்டுள்ளது ஓகேங்களா. இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் நிலையம் வந்து பார்த்தோம்னா சூரத்தில் தான் வந்து பார்த்தோம்னா நிறுவப்பட்டுள்ளது ஓகேங்களா. 18வது குவெஸ்சன், பொருந்தாத ஒன்றை காண்க ஓகேங்களா. பொருந்தாத ஒன்று பார்த்தோம்னா ஆப்ஷன் டி சென்டிமீட்டர் தான் வந்து பார்த்தோம்னா 10^1 மீட்டர் இதுதான் வந்து பார்த்தோம்னா இதில் பொருந்தாதது. அடுத்து 19வது குவெஸ்சன், இந்தியாவிலிருந்து போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு அனுப்பப்பட்ட முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர் யார் ஓகேங்களா. யாருன்னா பிரான்சிஸ் டி ஆல்மெட்டா ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தோம்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 20வது குவெஸ்சன், G20 நாடுகளின் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களின் மாநாடு எங்கு நடைபெற்றது ஓகேங்களா. எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ரியோ டி ஜெனீரோ ஓகேங்களா. ஆப்ஷன் சி ரியோ டி ஜெனீரியா ஜெனீரோ. அடுத்து 21வது குவெஸ்சன், இந்தியாவின் தென்மேற்கு பருவக்காற்றால் மழையை பெறும் முதல் மாநிலம் எது ஓகேங்களா. எதுனா பார்த்தோம்னா தென்மேற்கு பருவக்காற்றால் மழை பெறும் முதல் மாநிலம் வந்து பார்த்தோம்னா கேரளா ஓகேங்களா. கேரளா தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து
22வது क्वेश्चन சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு இது ஓகேங்களா சிறுநீரகத்தினுடைய அடிப்படை செயல் அலகுன்னு பார்த்தனா நெஃப்ரான் இது வந்து ரொம்ப ரிபீட்டடா கேக்குற क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கூட அடுத்து 23வது क्वेश्चन 2024ஆம் ஆண்டு உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது ஓகேங்களா உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது இது வந்து பார்த்தனா ரோட்டா டாம் ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் அடுத்து 24வது क्वेश्चन சரியாக பொருந்தாத ஒன்றை காண்க ஓகேங்களா சரியாக பொருந்தாத ஒன்றுன்னு ஆப்ஷன் டி ஆம்சாலிக் அமிலம் வந்து திராட்சை இல்ல ஓகேங்களா ரைட் இதுதான் சரியான பொருந்தாதது இது வந்து அடுத்து வந்து அடுத்த क्वेश्चन தான் நவீன வகைப்பாட்டில் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் நவீன வகைப்பாட்டில் தந்தை இது ஒரு ரிபீட்டடான क्वेश्चन தான் கரோடஸ் லினியஸ் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தோம்னா நவீன வகையில் தந்தை என்று அழைக்கப்படும் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரின் தற்போதைய மாநில ஆணையத்தின் தலைவர் யார் ஓகேங்களா இது வந்து இப்போ வந்து நடப்பு நிகழ்வுகள் வந்து நடப்பு நிகழ்வுகள் வந்து இந்த கொஸ்டின் இது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா தமிழ் வாணன் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தோம்னா கரெக்டான ஆன்சர் ஆதி திராவிட எஸ்சி எஸ்டியோடைய தற்போதைய மாநில ஆணையத்தின் தலைவர் வந்து பார்த்தோம்னா யாருன்னா தமிழ் வாணன் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் ரைட் அடுத்து வந்து 27வது கொஸ்டின் இந்தியாவின் மாநில அரசின் தலைவராக யார் இருப்பார் என்று அரசியலமைப்பு கூறுகிறது ஓகேவா அரசின் தலைவர் யாரு அரசின் தலைவர் வந்து பார்த்தோம்னா ஆளுநர் தான் ஓகேங்களா அப்போ மாநில அரசாங்கத்தின் தலைவர் யாரு முதலமைச்சர் ஓகேங்களா இப்படிதான் பார்க்கணும் அப்போ அரசின் தலைவர் வந்து பார்த்தோம்னா ஆளுநர் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து 28வது கொஸ்டின் இவற்றில் உணவற்ற குழந்தைகள் அதிக எண்ணிக்கையில் வந்து உள்ள நாடு எது ஓகேங்களா இப்போ தற்போதைய இதில் வந்து பார்த்தோம்னா கனடா பேசில் வந்து பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் டி இந்தியாவில் தான் வந்து பார்த்தோம்னா உணவற்ற குழந்தைகள் வந்து அதிகமாக உள்ள நாடுகளில் பட்டியலில் இந்தியா தான் இருக்கு ஓகேங்களா அடுத்தது 29வது கொஸ்டின் தட்சசத்திரம் ஓவியக்கலை விளக்க நூல் யாருடைய காலத்தில் துவக்கப்பட்டது ஓகேங்களா யாருடைய காலத்தில் வந்தோம்னா முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலத்தில் தான் வந்து இது துவக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து 30வது கொஸ்டின் கண்ணாடி குழி ஆடியில் பயன்பாடுகளில் தவறான ஒன்றை காண்க ஓகேங்களா இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப முக்கியமாக வந்து தவறானது ஓகேங்களா இது வந்து எது வந்து பார்த்தீங்கன்னா தவறானதுனா வாகனங்களில் பக்கவாட்டில் காணப்படும் பக்கவாட்டு கண்ணாடி ஓகேங்களா அதாவது வாகனங்களுடைய பக்கவாட்டில் இருக்கிற கண்ணாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் 31வது கொஸ்டின் குடியரசுத் தலைவரால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை அவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன ஓகேங்களா குடியரசுத் தலைவரால் மக்களவை மற்றும் மாநிலங்களவைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு மக்களவைக்கு வந்து பார்த்தோம்னா 2 பேரும் மாநிலங்களவைக்கு வந்து பார்த்தோம்னா 12 பேரும் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பி தான் இதெல்லாம் கரெக்டான ஆன்சர் 31வது கொஸ்டின் அடுத்து 32வது கொஸ்டின் பூஞ்சைகளை பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஓகேங்களா பூஞ்சைகளை பற்றிய படிப்பு தான் மைக்காலஜின்னு சொல்றாங்க ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் அடுத்து 33வது கொஸ்டின் ஆளுநரின் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் அரசமைப்பு பிரிவின் எந்த பிரிவை பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்த முடியும் ஓகேங்களா எந்த பிரிவுனா உங்க எல்லாமே தெரியும் ஆப்ஷன் சி 356 தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து 34வது கொஸ்டின் பூமியில் ஒரு மனிதன் நிறை வந்து பார்த்தோம்னா 50 கிலோகிராம் எனில் அவர்களின் எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டோம்னா ஆப்�ன் பி வந்து பார்த்தோம்னா எவ்வளோ 490 நியூட்டன் அடுத்து 35வது கொஸ்டின் லெகும் தாவரத்தின் வேர் முடிச்சிகளில் வாழும் பாக்டீரியா இது ரைசோபியம் ஓகேங்களா அடுத்து 36வது கொஸ்டின் டெஸ்ட் போட்டிகளில் இது வந்து பார்த்தோம்னா ஒரு கரெக்டாக பேச டெஸ்ட் போட்டிகளில் 500 விக்கெட்களை வீழ்த்திய 2வது இந்திய இந்தியனின் பந்து வீச்சாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி வந்து பார்த்தோம்னா
ரவிச்சந்திரன், அஸ்வின். அஸ்வின் தான் வந்து பார்த்தோம்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 37வது க்வெஸ்சன், இந்திய காங்கிரஸ் எந்த மாநாட்டில் அன்னிபெசன்ட் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஓகேங்களா, எந்த மாநாட்டுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி கொல்கத்தா 1917 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து 38வது க்வெஸ்சன், முதல் லோக்கலா 1982 எங்கு நடைபெற்றது? முதல் லோக்கலா வந்து பார்த்தோம்னா குஜராத்தில் நடைபெற்றது. ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தோம்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர். 40வது க்வெஸ்சன், இக்லு என்ற பணிவீடு காணப்படும் பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா துந்திர பல்லூர் தொகுதி. ஓகேங்களா, இங்க ஆப்ஷன் சி தான் இருக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 40வது க்வெஸ்சன், மனித உடலின் உறுப்புகளை ஆராய்வதற்கு பயன்படுபவை எது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மியோலியை பயன்படுத்தி தான் வந்து ஆராயிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தோம்னா 41வது க்வெஸ்சன், குப்த வம்சத்தின் தலைசிறந்த அரசர் யாரு? ஓகேங்களா, குப்த வம்சத்தின் தலைசிறந்த சமுத்திரகுப்தர். ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். 42வது க்வெஸ்சன், இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு கொண்டு வந்த நாள் எது? ஓகேங்களா, ஜனவரி 1950. இதுதான் வந்து ஆப்ஷன் பி தான் இருக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 43வது க்வெஸ்சன், பழங்கள் மற்றும் விதைகளில் பொதுவாக காணப்படுபவை எது? ஓகேங்களா, பழங்கள் மற்றும் விதைகளை வந்து பார்த்தீங்கன்னா என்ன காணப்படும்னா ஆப்ஷன் ஏ கிளியர் ஆயிடுகள். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் இருக்கான கரெக்டான ஆன்சர். 44வது க்வெஸ்சன், கைரேகை பதிவை கண்டறிய பயன்படும் வேதிப்பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஆன்சர் வந்ததுனா நின் ஹைட்ரின். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தலை பற்றி குறிப்பிடுவது? இது ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தோம்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு டேஷ் சரியாகும். ஓகேங்களா, பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு டேஷ் சரியானதாகும் எதுன்னு பார்த்தோம்னா மனித வள மேம்பாடு குறியீடு. இதுதான் வந்து சரியானது. ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். 47வது க்வெஸ்சன், காரை வெட்டியும் பறவை சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? எந்த மாநிலத்தில் அமைந்ததுன்னா ஆப்ஷன் பி அரியலூர்ல தான் இது அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, 48வது க்வெஸ்சன், உயிரினங்களுக்கு இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யாரு? இதுவும் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் பி கரோலஸ் லின்னியஸ். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் இருக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து 49வது க்வெஸ்சன், ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை எதுங்கிறதுனா ஆப்ஷன் டி அப்சரா. ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 50வது க்வெஸ்சன், ஸ்டாலின் நீர் தேக்கம் என்று அழைக்கப்படும் அணை எது? ஆப்ஷன் டி மேட்டூர் அணை. ஓகேவா, ஸ்டாலின் வந்து நித்திய அணை வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி வந்து மேட்டூர் அணை. அடுத்து 51வது க்வெஸ்சன், செல்லின் ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படும் ஏடிபி வந்து பார்த்தீங்கன்னா எது உற்பத்தி ஆகிறது? ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா மைட்டோ கண்ட்ரியால் தான் வந்து பார்த்தோன்னா உற்பத்தி ஆகிறது. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 52வது க்வெஸ்சன், உள்ளாட்சி அமைப்பின் தந்தையாக யார் கருதப்படுகிறார்? உள்ளாட்சி அமைப்பின் தந்தை வந்து பார்த்தோம்னா ரிப்பன் பிரபு. ஓகேங்களா, ரிப்பன் பிரபு தான் வந்து உள்ளாட்சி அமைப்பின் தந்தை. 53வது க்வெஸ்சன், ஒரு நடுநிலையான மின்சுமையற்ற மூலக்கூறின் ஆக்சிஜன் ஏற்ற எண் இது? ஓகேங்களா, ஒரு நடுநிலையான அது வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்து 0. அடுத்து 54வது க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் எது மரபு சாரா எரிசக்தி ஆகும்? ஓகேங்களா, எதுன்னு வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் பி வந்து பார்த்தோம்னா சூரிய சக்தி. அடுத்து 55வது க்வெஸ்சன், பல்வேறு தொழிற்சாலைகளில் புகையை உணரும் கண்டறிவியாக பயன்படும் ஐசோடோப் எது? ஓகேவா, புகையை வந்து எது கண்டறிவது பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோம்னா அமசியம் 241. ஓகேங்களா, 241 இதான் வந்து புகையை உணர கண்டறியப்படுகிறது. அது அடுத்து வந்து 56வது க்வெஸ்சன், உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி இந்தியா பெறும் இடம் என்ன? ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஆப்ஷன் சி 7வது இடம்.
அடுத்து 57 क्वेश्चन மாநில சட்டமன்றத்தின் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்த முடியும் ஓகேங்களா இது வந்து பார்த்தனா ஆப்ஷன் டி ஆளுநர் அடுத்து 58 क्वेश्चन சரியானதை தேர்ந்தெடுக்க ஓகேங்களா இதுல வந்து பார்த்தா அனைத்தும் சரி ஓகேங்களா இது எல்லாமே அனைத்தும் சரி இந்த சிவபிரதம் இதுதான் எல்லாமே அனைத்தும் சரி 58 க்கு அனைத்தும் சரி 59 क्वेश्चन கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காயை விரைவில் முதிர்ச்சி அடைவதற்காக எந்த காற்றுடன் உதவுகிறது அப்படின்னா ஆப்ஷன் டி மஞ்சாரல் ஓகேங்களா ஆப்ஷன் டி தான் இருக்கு கரெக்டான ஆன்சர் அடுத்து ஓர் அணுவில் எலக்ட்ரான்கள் நிலையான வட்டப்பாதையில் அணுக்கருவை சுற்றி வரும் பாதை டேஷ் என அழைக்கப்படுகிறது ஆற்றல் மட்டங்கள் ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் அடுத்து கீழே காணப்படுவதில் சரியாக பொருத்தப்பட்டுள்ள ஜோடி எது ஓகேங்களா இது என்னன்னா எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கு தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12 தேசிய பெண் குழந்தைகள் தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 24 அப்புறம் தேசிய வாக்காளர் தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 பிரவாசிய பாரதிய திவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 9 ஓகேங்களா இது அப்போதெல்லாம் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்டான ஆன்சர் அடுத்து 62 क्वेश्चन உயிர்கோள காப்பகமான நந்தாதேவி ஓகேங்களா நந்தாதேவி எந்த மாநிலத்தில் உள்ளது இது வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி வந்து பார்த்தோம்னா உத்தரகாண்ட தான் இருக்கு அடுத்து 63 क्वेश्चन அட்டையின் விலங்கின் பெயர் என்ன ஓகேங்களா அட்டையின் விலங்கின் பெயர் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் இருக்குன்னா கரெக்டான ஆன்சர் அடுத்து 64 क्वेश्चन இரண்டாம் பானிபட் போர் நடந்த வருடம் என்ன ஓகேங்களா இரண்டாம் பானிபட் போர் 1556 நவம்பர்ல தான் நடந்துச்சு இரண்டாம் பானிபட் போர் அடுத்து மின் உருகிழை எந்த தத்துவத்தின் படி செயல்படுகிறது ஓகேங்களா எந்த தத்துவம்னா ஆப்ஷன் ஏ ஜூல் வெப்ப விளைவு ஓகேங்களா இது மூலமா தான் வந்து பார்த்தோம்னா இந்த மின் உருகிழை வந்து செயல்படுகிறது அடுத்து 67 क्वेश्चन உயிரிழந்த தாவரம் மற்றும் விலங்குகள் எப்போது உயிரிழந்தது என்பதை கண்டறிய பயன்படுத்துவது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி வந்து பார்த்தோம்னா கார்பன் C14 ஓகேங்களா C14 அடுத்தது 68 क्वेश्चन டேஷ் விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வது பார்த்தோம்னா பணவாட்டம் ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் அடுத்து நவீன வங்காள உரைகளின் முன்னோடியான யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இவர் வந்து பார்த்தோம்னா சந்திர வித்யாசாரர் ஓகேங்களா இது ஆப்ஷன் சி தான் இருக்குன்னா கரெக்டான ஆன்சர் அடுத்து 70 க்வெஸ்சன் ராஜீவ்குமார் எந்த அமைப்பின் அடுத்த தலைவராக நியமிக்கப்படுகிறார் இவர் தான் தலைமை தேர்தல் ஆணையர் ஓகேவா இவர் வந்து அடுத்த தலைமை தேர்தல் ஆணையராக இருக்காரு வரப்போறாரு அடுத்து 71 क्वेश्चन ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் நிறையின் விகிதம் எது ஆப்வியஸா எல்லாருமே தெரியும் ஆப்ஷன் சி 8:1 ஓகேங்களா அடுத்து 72 क्वेश्चन கீழ்கண்டவற்றுள் இந்தியாவின் பழமையான மலைத்தொடர் எது ஆப்ஷன் டி வந்து பார்த்தோம்னா ஆரவல்லி மலைத்தொடர் அடுத்து 73 இரண்டாம் மைந்த அழுத்தத்தை கடைபிடிக்கப்பட்ட யுகிதி முறை யாரால் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் சி பிசி மாலா நோபிஸ் ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் அடுத்து 74 மரபியல் குரோமோசோம்கள் பங்கு பற்றிய கண்டறிந்ததற்கான நோபல் பரிசு எந்த ஆண்டு டிஎச் போர்களுக்கு வழங்கப்பட்டது பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 1993 இது பாக்ஸ் கொஸ்டின் 75 கொஸ்டின்
1608 ஆம் ஆண்டு முதல் முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் யார்? இது வந்து ஆப்ஷன் பி ஜோகன் லிப்ரேஷ். இது வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் தான், எஸ்ஐ க்வெஸ்சன் தான், ஓகேங்களா? அடுத்தது 76வது க்வெஸ்சன், பைரம் கான் முகலாய அரசின் யாருடைய பாதுகாவலராக இருந்தார்? ஓகே, இது வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் சி அக்பர். அடுத்து 77வது க்வெஸ்சன், தொழிற்சாலையின் கரும்பு சாற்றின் கழிவு வாங்கியில் இருந்து நொதித்தல் முறையில் தயாரிக்கப்படுவது ஆப்ஷன் சி எத்தனால், ஓகேங்களா? ஆப்ஷன் சி எத்தனால். 78வது க்வெஸ்சன், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சமவெளியில் வீசும் வெப்பம் மற்றும் வறண்ட காற்று என்ன, ஓகேங்களா? எதுனா ஆப்ஷன் பி லூ காற்று, ஆப்ஷன் பி லூ காற்று. அடுத்து 79வது க்வெஸ்சன், 2022 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் சில்லறை பணவீக்கம் குறைவாக பதிவான மாநிலம் எது அப்படின்னு கேட்டோம்னா ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஓகேங்களா? அடுத்து 80வது க்வெஸ்சன், லாஸ்ட் க்வெஸ்சன், தலைமை சிறப்பு என்று அழைக்கப்படுவது எதுனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனு, ஆப்ஷன் சி வந்து பார்த்தோன்னா பிட்யூட்ரி க்வெஸ்சன், பிட்யூட்ரி, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்தப்பட்ட கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 80 ஜிகேஎஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 10 டேஸ்க்கு ஒரு முறை வந்து பார்த்தோன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் எஸ்ஐக்கான ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம நடத்தின்னு இருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கலும் வந்து பார்த்தோன்னா டே பை டே வந்து பார்த்தோன்னா ரெகுலராக காலையில் சாயங்காலம் ஃபிசிக்கலும் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ரெகுலராகவே வந்து டெஸ்ட் பேச்சஸ் போயிட்டுருக்கு, ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஆஃப்லைன் டெஸ்ட் பேச்சும் போயிட்டுருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் பேச்சும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதுக்கான வந்து இதை காண்டாக்ட் பண்ணி கீழே நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மொபைல் நம்பரும் கொடுப்போம், அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்சும் பார்த்துக்கலாம். அதேமாதிரி நேரில் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து பார்த்தோன்னா ரெகுலராக வந்து டெஸ்ட்டும் நடக்குது, காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு வேலையும் வந்து பார்த்தோன்னா இப்போதுலேருந்தே வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் இன்னும் கூடிய வெகு விரைவில் வந்து பார்த்தோன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வர உள்ளது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ, அதேமாதிரி வேகன்சி இந்த வாட்டி வந்து ரொம்ப அதிகமாக வருதா சொல்கிறாங்க. ஸோ வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. Thank you so much.